போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கூட அனுப்பு. இப்போ நீங்க எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல நிறைய பேர் இருப்பாங்க. இப்பதான் படிக்க நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஏன்டா அந்த எக்ஸாம்க்குலாம் படிக்கிற, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும், லஞ்சம் கொடுத்தா தான் போவாங்க, காசு இருந்தால் தான் படிக்க முடியும், காசு கொடுத்தா தான் வேலை, இந்த மாதிரி நிறைய யூடியூப் கமெண்ட்ஸ் நீங்க நிறைய பேர் பார்க்கலாம் சரிங்களா. இன்னும் மாடா டிஎன்பிஎஸ்சிலாம் படிக்கிறீங்க, இன்னும் மாடா போலீஸ்க்குலாம் படிக்கிறீங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நீங்க பார்க்க முடியும். ஸோ ஒரு சில நபர்கள் அப்படி இருக்கலாம் சரிங்களா. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, 100% எல்லாருமே பர்ஃபெக்ட் அப்படின்னு எந்த துறையிலுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன் நம்ம வாழ்க்கையிலே நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிக்னலே நம்ம கரெக்டாக கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. எப்போ கேப் கிடைக்கும், எப்போ வெளியே போகலாம், ஹெல்மெட் போட்டு கரெக்டாக பண்ணுவா கிடையாது. ஸோ நமக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி. ஸோ சுயநலம் தான் சரிங்களா. ஒவ்வொருத்தரும் சரியா இருக்கும் அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? எத்தனை பேர் எவ்வளோ தவறுகள் செய்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்க சரியா இருக்கீங்களா அப்படின்னு மட்டும் பாத்துக்கோங்க. நீங்க படிக்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் முக்கியமா எப்படி இருக்கணும் அப்படின்னா படிக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 6 பேர் இல்ல 4 பேர் இல்ல 3 பேர் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 3 பேரும் வந்து படிக்கக்கூடிய நண்பர்களா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க சரிங்களா. நான் வந்து கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட், நான் வந்து டிஎன்பிஎஸ்சி இன்ட்ரெஸ்ட், ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சண்டே ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஆனால் ஒருத்தர் வந்து குரூப் ஒர்க் படிக்கிறாரு, இன்னொருத்தரும் குரூப் ஒர்க் படிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சண்டேவை சரியான முறையில் பயன்படுத்த முடியும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால். இல்லை ஃபுல் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லா நாட்களுமே சரியான முறையில் பயன்படுத்த முடியும். ஸோ உங்களுடைய நண்பர்கள் இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. அவங்க படிக்கிறவங்களா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் 3 பேர் 4 பேர், அதிகபட்சமாக 6 பேர், அதுக்கு மேலே போனால் அட்டடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் நேரத்தை சரியான முறையில் செலவிடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ நட்பு அந்த மாதிரி தான் பெஸ்ட்டு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் மேக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க பாலிட்டி சொல்லித்தரலாம், இல்லை ஹிஸ்ட்ரி சொல்லித்தரலாம், யாருக்கு என்ன வருமோ அது நல்லா பெஸ்ட்டாக படிச்சுட்டு நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கலாம். டீமாக உட்காந்து படிக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவங்க சுட்டி காட்ட முடியும். ஸோ உங்களுடைய நண்பர்கள் வட்டம் படிக்கக்கூடிய ஒரு வட்டமாக, ஏன்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நூலகம் போயிட்டு படிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் குரூப்பாக ஒரு ஊரில் வந்து 10 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 10 பேரும் ஒரு மரத்துலையோ இல்லை ஒரு வயக்காட்டிலேயோ போய் உட்காந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை ஒரு கட்டணம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அங்கே போய் படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்களோட சேர்ந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நன்றியுடன் அதிகமான குழுவும் கட்டளை தவம் ஆற்றவர். நன்றி, வணக்கம்.